தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நேற்று நமது சேனலில் வணிகவியல் பாடத்திற்குண்டான 2 மதிப்பெண் வினாக்களை ஒளி வடிவமாக தயாரித்து வழங்கியிருந்தோம். அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கு மிகவும் நன்றி. அதனைத் தொடர்ந்து இன்று 3 மதிப்பெண் வினாக்களை ஒளி வடிவமாக தயாரித்து வழங்கியிருக்கின்றோம். இதற்கும் உங்களின் ஆதரவு அதே போலவே இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வீடியோவுக்குள் செல்லுவோம். வாருங்கள். ஒன்று, மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடுதல், ஒழுங்கமைப்பு, கட்டளை இடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது. போயல். மேலாண்மை என்பது பன்னோக்கு செயல், அது வியாபாரத்தை மேலாண்மை செய்கின்றது, மேலாளரை மேலாண்மை செய்கிறது, மேலும் பணியாளரையும் பணியினையும் மேலாண்மை செய்கிறது. பீட்டர் எஃப் ட்ரக்கர். 2. மேலாண்மை கலையா அறிவியலா? மேலாண்மை என்பது ஒரு நுட்பமான அறிவியல். அறிவியலில் கொள்கைகளை அல்லது தத்துவத்தை ஆய்வகங்களில் பரிசோதித்து மிகச் சரியாக நிரூபிக்கலாம். அதுபோல மனிதவளம், இயந்திரம், பணம், கச்சா பொருட்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வியாபார இலக்குகளை அடையச் செய்வதன் மூலம் மேலாண்மை கொள்கைகளை பரிசோதிக்க முடியும். நிர்வாகம் என்பது ஒரு கலை. கலை என்பதன் கருத்தாக்கம் அன்றாட வாழ்வின் திறனை தெரிந்து கொள்வது மற்றும் வாழ்வில் பயன்படுத்துவது ஆகும். மேலாண்மையில் மேலாளரின் முடிவெடுக்கும் திறன் அவரின் மூத்த அதிகாரிகளிடம் பெற்ற அனுபவத்தை கொண்டு மேற்கொள்ளும் போது மேலாண்மை கலையை பிரதிபலிக்கிறது. எனவே மேலாண்மை என்பது ஒரு கலையும் அல்ல, அறிவியலும் அல்ல, இரண்டின் தொகுப்பாகும். 3. மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. பொருள், மேலாண்மையின் இலக்குகளை வெற்றிகரமாக எய்துவதற்கும் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் உதவுவது மேலாண்மை ஆகும். ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான செயல்முறையே நிர்வாகம் ஆகும். அதிகாரம், நிர்வாகத்தின் கீழ் செயல்படுகிறது. நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீது முழு கட்டுப்பாடு. பங்கு, பணியை யார் செய்வது, அதனை எப்படி செய்வது, என்ன செய்ய வேண்டும், அதனை எப்பொழுது செய்ய வேண்டும். தொடர்பு தன்மை, நிர்வாகத்தின் கீழ் செயல்படுகிறது. நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீது முழு கட்டுப்பாடு. செயல்பாட்டு பரப்பு, பணியை யார் செய்வது, அதனை எப்படி செய்வது, என்ன செய்ய வேண்டும், அதனை எப்பொழுது செய்ய வேண்டும். முடிவுகள், நிர்வாகத்தின் கீழ் செயல்படுகிறது. நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீது முழு கட்டுப்பாடு. முக்கிய நபர், மேலாளர், நிர்வாகி. நாலு, டேலரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை? அறிவியல் கட்டை விரலின் விதி அல்ல. இணக்கம் சச்சரவின்மை, மனப்புரட்சி, தனி மனித தத்துவம் அல்ல ஒத்துழைப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரது திறமைக்கும் செழிப்புக்குமான வளர்ச்சி. 5. மேலாண்மையின் வீச்செல்லையை தீர்மானிப்பவை எவை? மேலாண்மை வீச்செல்லையை தீர்மானிப்பது படுக்கை அமைப்பு, விரிவான வீச்சு மற்றும் செங்குத்து அமைப்பாகும், குறுகலான வீச்சு. மேலாண்மை பரப்பு என்பது நிர்வாக கட்டமைப்பின் கிடைமட்ட நிலைகளோடு தொடர்புடையதாகும்.
பரந்த அளவுள்ள மேலாண்மை பரப்பில் குறைவான அதிகார படிநிலை மட்டங்கள் இருக்கும். குறுகிய மேலாண்மை பரப்பில் அதிக படிநிலை மட்டங்கள் மிகுதியாக இருக்கும். Thank you.